வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் இலங்கை அமைப்புகளுடன் வெளிவிவகார அமைச்சர் விசேட சந்திப்பு. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாளிகைகளை மக்கள் முற்றுகையிட வேண்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திட நேபாள நாடாளுமன்றம் அனுமதி. டொலர் தொடர்ந்தும் வழங்கப்படுமாயின் நெருக்கடியின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும், எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவிப்பு. ரஷ்ய உக்ரைன் பிரச்சினை வறுமையுள்ள சிறிய நாடான இலங்கைக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை பழிவாங்குவதற்கான சட்டமாக அரசாங்கம் பயன்படுத்துகின்றது, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. ரஷ்ய உக்ரைன் பிரச்சினையின் தாக்கம் நமது நாட்டிற்கு இருக்காது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. அரசாங்கத்தினாலும் ராணுவத்தினாலும் வடக்கு கிழக்கில் அபகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரங்களுடன் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளதாக மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு. தற்போதைக்கு நார நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இளமை மடி வலைகளை பயன்படுத்த கடற்தொழில் அமைச்சர் அனுமதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னஜேஸ்மன் ஆகியோர் புலம்பெயர் இலங்கை அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமையை ராஜாங்க அமைச்சர் உறுதி செய்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்திற்கு முன்னதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது குளோபல் ஸ்ரீலங்கா மன்றம் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள இலங்கை அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் கலந்துரையாடினர். குறித்த சந்திப்பில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாளிகை வீடுகளை மக்கள் முற்றுகையிட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சே ஆட்சியின் ஊழல் காரணமாக நாட்டில் டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது, நாட்டில் எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, அரசாங்கம் தீர்வை வழங்காமல் வேடிக்கை பார்க்கின்றது, மக்கள் மின் நீர் கட்டணம் செலுத்துவது தொடர்ந்து சேவையை பெற்றுக் கொள்வதற்கே, ஆனால் அவையும் மக்களுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. இந்நிலையில் மக்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாளிகை வீடுகளை முற்றுகையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்தின் மின்சார விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தவும் வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் அமெரிக்கா முன்வைத்த MCC உடன்படிக்கையில் நேபாளம் கைச்சாத்திடவுள்ளது. இது சம்பந்தமாக நேபாள நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆளும் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்காக அமெரிக்காவுடன் MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் வாய்ப்பு முன்னர் இலங்கைக்கு கிடைத்திருந்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் அந்த உடன்படிக்கை தொடர்பாக போதிய அக்கறை செலுத்தாமையினால் அமெரிக்கா அந்த திட்டத்தை கைவிட்டது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் நேபாளத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக MCC உடன்படிக்கையில் நேபாளம் கைச்சாத்திடுவது சுமார் ஒரு வருட காலம் தாமதமானது. உடன்படிக்கையில் கைச்சாத்திட அமெரிக்கா நேபாளத்திற்கு வழங்கிய காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகின்றது. இந்நிலையிலேயே குறித்த வாக்கெடுப்பு இடம்பெற்று அதில் நேபாள அரசு வெற்றியும் பெற்றுள்ளது. நேபாளம் தற்போது MCC உடன்படிக்கையில் கையெழுத்திடவுள்ளதா? அந்நாட்டிற்கு 500 மில்லியன் டாலர்கள் அன்பளிப்பாக கிடைக்கவுள்ளது. இலங்கை இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடிருந்தார், 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கிடைத்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. டொலர் தொடர்ந்தும் வழங்கப்படுமாயின் நெருக்கடியின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் என எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நானும் அமைச்சராக இருக்கும் இந்த அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் ஆப்பிள், திராட்சை பழங்கள், தேன் என்பன இருக்கும் நாடாகவும் எரிபொருள் மற்றும் மருந்து இல்லாத நாடாகவும் இலங்கை இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். எரிபொருள் நெருக்கடி என்பது உடலில் இரத்த ஓட்டம் இல்லாமல் போவது போன்ற விடய. இலங்கைக்குள் எரிபொருள் மின்சார நெருக்கடிகள் இல்லை என்பது மட்டுமல்ல, அந்நிய செலாவணி நெருக்கடி மாத்திரம் இருந்தது. கடந்த காலம் முழுவதும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படும் என கூறப்பட்டதுடன் அந்த பயங்கர கனவு தற்போது நனவாகி வருகின்றது. இலங்கை கடந்த ஆண்டு இறக்குமதிக்காக 21 பில்லியன் டாலர்களை செலவு செய்துள்ளது. இதில் எரிபொருளை கொள்வனவு செய்ய 2.8 பில்லியன் டாலர்கள் மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது. சரியான முறையில் அந்நிய செலாவணியை முகாமைத்துவம் செய்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் தொடர்ந்தும் எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்தை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை வறுமையுள்ள சிறிய நாடான இலங்கைக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொலனர்வை மாவட்ட மாநாட்டில் இது தொடர்பில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர்,
ரஷ்யா உக்ரைன் பிரச்சினை இலங்கையின் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒன்றாகும். இதனால் எண்ணெய் பீப்பாய் ஒன்றை கொள்வனவு செய்ய எவ்வளவு செலவாகும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. அதேபோன்று சீனா தாய்வானை தாக்க வட்டமிடுவதாகவும் உலகில் பலம் வாய்ந்த நாடுகள் இப்பிரச்சனையில் ஈடுபடுவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதனால் இலங்கையை போன்ற சிறிய வறுமையுள்ள நாட்டிற்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது பாரதூரமான கேள்வியாகும். ஆகவே இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் தியாகம் செய்ய வேண்டும். பதவி பலம் முக்கியமல்ல, மக்கள் படும் வேதனைகளில் இருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். இன்று நாட்டின் நிலைமையை குறைவாக மதிப்பீடு செய்ய முடியாதெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை பழிவாங்குவதற்கான சட்டமாக அரசாங்கம் பயன்படுத்துகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களை ஒழிப்பதற்காக அவர்கள் மீது ஏவப்பட்ட மிக கொடூரமான ஒரு சட்டமாக அமைந்திருந்தது. அதனால்தான் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த மண்ணிலே இழந்திருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்களின் சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். எமது மண்ணில் மாவீரர்களை நினைவு கூற முடியாதவாறு, எமது உறவுகளை நினைக்க முடியாதவாறு எங்களுக்காக போராடிய சங்கிலிய மன்னன், பண்டாரவனியன், அக்கராய மன்னன் ஆகியோரை நினைக்க முடியாதவாறு பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது பாய்கின்றது. எதற்கெடுத்தாலும் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் அப்பாவி இளைஞர்கள் இன்றும் அடைத்து வைக்கப்படுகின்றார்கள். ஒரு உலகம் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் மனித சாசனங்களையும் மதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உரிமைகளையும் சாசனங்களையும் மீறி இலங்கையினுடைய இந்த கொடூரமான சட்டம் எங்களை தொடர்ந்தும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் நீக்கப்பட வேண்டும் என்பதே எங்களது ஏகோபித்த குரல் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் தாக்கம் நமது நாட்டிற்கு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது உலகில் மறுபக்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டுள்ளது. இதை காரணம் காட்டி இந்த அரசாங்கம் இங்கு பொருட்களின் விலைகளை உயர்த்தி மக்களை மேலும் கஷ்டத்தில் தள்ள முடியாது எனவும், அப்படியாயின் இந்த நாட்டை புடினுக்கு தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆளுவது உலக மரபின்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர்களுக்கிடையில் அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம். உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்காக முயற்சிகளை எடுத்ததால் தான் இந்த அனைத்து பிரச்சனைகளும் ஆரம்பமானது. ரஷ்யா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதன் தாக்கம் நமது நாட்டிற்கு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட இவற்றை காரணமாக காட்ட முயற்சித்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளன, சுபீட்சத்தை காண முடியாமல் உள்ளன. நாட்டு மக்கள் இன்று வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள், பாதிகளில் கோபத்தில் கத்துகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினாலும் ராணுவத்தினாலும் வடக்கு கிழக்கில் அபகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரங்களுடன் மாநாடு ஒன்றை நடத்தவுள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எங்களை ஆள வேண்டுமாக இருந்தால் எங்கள் மண்ணிலே நில உரிமை அடிப்படையாக இருக்க வேண்டும். ஆனால் அது இருக்கின்றதா? நிலத்தினுடைய விடுதலைக்காக, விடுவிற்காக, நாங்கள் அதனை உறுதிப்படுத்துவதற்காக, எங்களுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு, எங்கள் மண்ணை நாங்கள் ஆளுவதற்கு நிலம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக பல பணிகளில் மகாவலி தொல்பொருளியல் அடிப்படையில் பௌத்தமயமாக்கல், சிங்களமயமாக்கல், சிங்களவர்களை குடியேற்றல், அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. மக்கள் தங்களுடைய நிலத்தை எவ்வளவு இழந்திருக்கின்றார்கள், அந்த நிலங்களை பாதுகாக்கவும் பறிக்கப்பட்ட, அபகரிக்கப்பட்ட, இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை நாங்கள் மீட்டெடுப்பதற்காகவும் விரைவில் தமிழரசு கட்சியின் மாநாடு நடத்தப்பட இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். திட்டம் ஒன்றை ஆரம்பித்த போது அதனை சிறந்த திட்டம் என புகழ்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அங்கிருந்த ஊடகவியலாளர்களுக்கு இது ஒரு பிரயோசனமற்ற திட்டம் என கூறியது வேடிக்கையானது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தபோது காணி பிரச்சினை, வனலாக பிரச்சினை தொடர்பில் எம்மால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இதனை தீர்ப்பதற்காக நடமாடும் சேவை இடம்பெற்றது. இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், நடமாடும் சேவை மேடையில் வீற்றிருந்து மக்களுக்கான காணி பத்திரங்களை எம்முடன் இணைந்து வழங்கிவிட்டு அந்த மேடையில் இது ஒரு சிறந்த திட்டம், மக்களுக்கு பயனுள்ள திட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார். அங்கு அந்த நிகழ்வை வரவேற்ற அவர் மேடையிலிருந்து இறங்கி செல்லும் போது ஊடகங்களிடம் இது ஒரு பிரயோசனமற்ற திட்டம் என்று கருத்து தெரிவித்திருந்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இப்போதைக்கு நாரா நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இழுவை மடி வலைகளை பயன்படுத்த முடியும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பு புகையிரத நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கடற்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளை கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடினார். இந்நிலையில் சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர், கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இழுவை மடி வலை தடை சட்டத்திற்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக நாரா நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இழுவை மடி வலை தொழிலை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் எமது கடல் வளத்தை பாதிக்காத வகையில் இழுவை மடி வலைகளை பயன்படுத்துவது தொடர்பாக பொருத்தமான சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரையில் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அதேபோன்று கற்பிட்டி பிரதேசத்தில் இழுவை மடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பிரதேசத்தில் குறித்த தொழில் முறையை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பொருத்தமான தீர்வு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்னிரு செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.